வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி மாணவன். இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி டீட்டெயில் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூவல்லூர் ராமமிர்தம் அம்மையார். நம்ம அம்மையார் வந்து பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க திருவாரூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள பாளையூர் என்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. ஆனால் இவர் வளர்ந்தது பார்த்தீங்கன்னா மூவலூர். ஸோ அதனால தான் இவர் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் பிறந்த வருடம் 1883. ஆண்டுகாலம் பார்த்தீங்கன்னா 1883 முதல் 1962 வரை. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் தமிழகத்தை சேர்ந்த பெண் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், சமூக சீர்திருத்தத்தில் வந்து அக்கறை கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. மேலும் இவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்த அரசியல் செயல்பாட்டாளர், திராவிட இயக்கத்தில் அரசியல் செயல்பாட்டாளராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1936 இவர் எழுதின சுயசரித புதினமான தாசிகளின் மோசவலை என்ற நூல் தாசிகளின் அவலநிலையை வெளிக்கொண்டு வந்தது. அதாவது இந்த தாசிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பெண் குழந்தைகளை அவங்க சின்ன வயசுலேயே கோயில் திருப்பணிக்காகவும் கோயில் சேவைகளுக்காகவும் இதை சாமிக்குன்னு நேர்ந்து விட்டுருவாங்க. அவங்கள தான் தேவதாசிகள் அல்லது தாசிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவதாசிகள் பார்த்தீங்கன்னா கடவுளை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவங்க கடவுளை திருமணம் செய்தவர்கள் ஆதலால் இவங்களை வந்து நித்திய சுமங்கலியாக கருதப்பட்டாங்க. இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஆயுள் காலம் முடியிற வரைக்கும் இவங்க சின்ன வயசுலேருந்து கோயிலில் அந்த கடவுளோட திருப்பணிக்காகவும் அந்த கோயிலில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. ஸோ இவங்களை சுருக்கமாக சொல்லணும்னா, இவங்களை கோயிலுக்கே நேர்ந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி நம்ம ராமமிர்தம் அம்மையார் பார்த்தீங்கன்னா 1937 1940 இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமமிர்தம் அம்மையார் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசு ஏழை எளிய பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வழங்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற பேரில் ஏழை எளிய பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இந்த திட்டத்தை எப்போ இயக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியால் 1989 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏழை பெண்களின் திருமணத்திற்கான உதவி திட்டம் 1989 ஜூன் மாதம் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தில் வந்து எந்த பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலிமா உதவி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கு கீழே படிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த உதவி நமக்கு கிடைக்காது. 10 to 12 வரைக்கும் படிச்சிருக்கிற பெண்களுக்கு ரொக்கமாக 25,000 தருவாங்க. அதுவும் இல்லாமல் 4 கிராம் தங்கமும் தருவாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ அப்படி இல்லைன்னா பட்டப்படிப்பு முடித்தவருக்காங்க அந்த பெண்களுக்கு ரொக்கமாக 50,000 தருவாங்க. அப்புறம் தங்கம் வந்து 8 கிராம் தருவாங்க. ஆனால் இந்த பழங்குடி இடம் அதாவது எஸ்டி கேஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பழங்குடிய இன பெண்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சலுகையாக அவங்க 5வது மட்டும் படிச்சிருந்தா போதும், இத்திட்டத்தின் மூலிமா கண்டிப்பாக உதவி பெற முடியும். அதுக்கு அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியே போதும். இந்த திட்டத்தின் மூலிமா யார் உதவி பெறுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 72,000 கீழே கண்டிப்பாக இருக்கணும். 72,000 மேலே இருக்கக்கூடாது, 72,000 கீழே தான் இருக்கணும். இத்திட்டத்தின் மூலிமா மணமகன் அல்லது மணமகள் யாராக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கு பெண்ணுக்கு வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், பையனுக்கு வந்து 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இத்திட்டத்தின் மூலமாக நமக்கு ஹெல்ப் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இந்த திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பொண்ணுங்க இருக்காங்கன்னா, அந்த 5 பொண்ணுங்களுக்குமே கிடைக்குன்னா கண்டிப்பாக 5 பொண்ணுங்களுக்குமே இந்த உதவி கிடைக்காது. அந்த 5 பொண்ணுகளில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு மட்டுமே, அப்போ மூத்த பொண்ணாக இருக்கட்டும் இளைய பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, 5 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவி கிடைக்கும். இந்த உதவிக்கு நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ அங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் போடணும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த பெண்ணோட திருமண பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையும் எடுத்துக்கிட்டு ஆண்டு வருமான சான்றிதழ் அதாவது ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் அதையும் வாங்கிக்கிட்டு, அந்த பொண்ணு எந்த ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ் அப்படி இல்லைன்னா எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்களோ, ஸோ அந்த யூனிவர்சிட்டி அப்படி இல்லைன்னா காலேஜ் அந்த இல்லை அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கூலோட டிசி அதாவது மாற்று சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் நகல், மதிப்பெண் பட்டியல் நகல்னால் நம்ம மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் அதையும் எடுத்துக்கிட்டு திருமணத்துக்கு 45 நாளைக்கு முன்னாடியே போய் கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட் நமக்கு இந்த ஹெல்ப்பை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், அந்த இனாம் இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சு. ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.